வணக்கம். இன்று 14/5/2022 சனிக்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் 9 முக்கிய உத்தரவுகள். இந்த உத்தரவுகள் பற்றி நம்ம முழுமையான தலை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போன்ற முக்கியமான தலைப்படும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் உத்தரவு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் மக்கள் குறைதீர் முகாம் தமிழக அரசு அறிவிப்பு. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, குடும்ப அட்டையில் மாற்றங்கள் செய்தல், புதிய குடும்ப அட்டை விண்ணப்பம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டத்தின் மூலம் குடிமக்கள் சேவைகளை உறுதி செய்யும் பொருட்டு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அடுத்த உத்தரவு, மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் தொடரை நடத்தி முடிப்பதற்காக தமிழக அரசின் சிறப்பு குழுக்களை அமைத்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, குரூப் 2 குரூப் 2A தேர்வர்களுக்கு TNPSC முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. வினா தொகுப்பு எண் புத்தகத்தின் எண்ணை சரியாக குறிப்பிடாமலும் விடைத்தாளில் அதற்கான இடத்தில் சரியாக எழுதாமலும் இருந்தால் 5 மதிப்பெண் கழிக்கப்படும் என்று TNPSC தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, மாணவ மாணவிகளுக்கு சுகாதாரம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளில் கண்ணியம் திட்டத்தை செயல்படுத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, மத்திய அரசு இருசக்கர வாகனம் மற்றும் பழைய காரின் பதிவை புதுப்பிக்காமல் இருந்தால் அபராதம் ₹500 மாதம் மாதம் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, சிறப்பாக செயல்படும் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வழங்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான ETA விடுப்பை நிறுத்தி வைத்து பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, கருத்தடை செய்து கொள்ளும் ஆண்களுக்கு தொழில் தொடங்க ₹10 லட்சம் வங்கி கடன் உதவி வழங்கப்படும் என கரூர் கலெக்டர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.